வெல்கம் டு ஹைடெக் சேனல். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2வது திருப்புதல் தேர்வு நடைபெற்று முடிஞ்சிருச்சு. மீதே இருக்க பாடங்களில் பள்ளி அளவுகளில் எக்ஸாம் வச்சுக்கோங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு செய்முறை தேர்வு வரும். அந்த செய்முறை தேர்வுக்கான வினா வங்கி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் ப்ராக்டிக்கல், எல்லா சப்ஜெக்டுமே ப்ராக்டிக்கல் வந்து 15 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க் அலாட்மெண்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்பாங்க, பப்ளிக் ப்ராக்டிக்கல்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் அலாட்மெண்ட்டில் ஃபார்முலாவுக்கு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீஜர், அதாவது செய்முறை எழுதுறதுக்கு 3 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டேபர் காலம், அடுத்து ரீடிங் எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு வந்து 5 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. கால்குலேஷனுக்கு 4 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் கிராஃப் இருந்தோன்னா கிராஃபும் சேர்த்து தான், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட், கடைசியாக நீங்கள் முடிவு எழுதுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 1 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க், யூனிட்டுக்கு 1 மார்க். கம்பல்சரியாக நீங்கள் யூனிட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரைட் பண்ணணும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட் இருக்கும். 15 மார்க்கை இப்படி தான் பிரித்து போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்குள்ள கொஷின் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க பாருங்கள், கொஷின் பேங்க் ஃபார் த ஃபிசிக்கல் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இப்போ ஏப்ரலில் நடக்க போகிறதுக்கு. ஸோ மொத்தமே உங்களுக்கு என்னது அப்படின்னா 6 ப்ராக்டிக்கல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கேல்வனோமீட்டர், செகண்ட் பொட்டென்ஷியோமீட்டர், தேர்ட் ஒன் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸே நம்மளுக்கு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபோர்த் ஒன்னும் ஃபிஃப்த் ஒன்றுமே உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ் தான். லாஸ்ட்டாக இருக்கிறது என்னது அப்படின்னா டிமார்கன் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் தியரம். இந்த 6 கொஷின் தான் உங்களுக்கு வரும், சரியா? நீங்கள் நம்ம எழுதியிருக்கிறது நம்ம 10 இது எழுதியிருப்போம். ஆனால் நம்ம பப்ளிக்குக்கு படிக்க போகிறது, பப்ளிக் ப்ராக்டிக்கல்ஸுக்கு படிக்க போகிறது இந்த 6 கொஷின் மட்டும்தான். இதில் நம்ம டிமார்கன்ஸும் லாஜிக் கேட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஓகேவா? இதே இதை நம்ம தமிழ்லையும் பார்த்தலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கேல்வனோமீட்டர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா மின்னழுத்தமானி, மூணாவது பார்த்திங்கன்னா பிஎன் சந்தி டயோடு, நாலாவது பார்த்திங்கன்னா தொகுப்பு சுற்று, அஞ்சாவதும் அதே தான், ஆறாவது டிமார்கன். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கூலில் அந்த கொஷின் பேங்கு. இதை எப்படி நம்ம மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த மார்க் அலாட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டேபிள் காலம் அது ரீடிங்க்கும் கால்குலேஷனுக்கு தான் உங்களுக்கு என்னது மார்க் அலாட்மெண்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனாலே போதும், சரியா? டேபிள் காலம் கரெக்டாக, மேலே உள்ள ஹெட்டிங்லாம் கரெக்டாக எழுதணும், உள்ளே இருக்கிற ரீடிங்கும் நம்ம கரெக்டாக நம்ம மேக் பண்ணி செஞ்சு பார்த்து போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன், இதுதான் உங்களுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க, நிறையா மார்க் என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஃபிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு மார்க் எப்படி மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க, மற்ற சப்ஜெக்ட்லாம் எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.